நாளைக்கு ஏத்துக்கிட்டு நீ ட்ரெஸ் எடுக்க போவேணும் நாளைக்கு போகலாம். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணு மூணு வேலை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கா, கிளம்பிட்டு இருக்கேன், அதனால் நாளைக்கு போகலாம். சரியா? சரி மச்சான். சரி, நான் போயிட்டு வந்தால் கால் பண்ணுறேன். பை பை. என்னடா ரெண்டு நாளா எதுலயுமே இல்ல, எஃபில வாட்ஸ்அப்ல வேற என்னதான் பண்ண சொல்றேன், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. புரியுது, அவ என்ன சொல்றான்? அவ ஒன்னும் சொல்லல. அவ வீட்டுல மாப்பிள பாத்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஆல் செட், கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு முக்கியம். இதுக்கப்புறமா அவன் சைட்ல நீ எந்த ஸ்டெப் எடுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிசமா உங்க அண்ணிட்ட பேசி பார்த்தா? அவரோட நல்ல ஃப்ரெண்டடி, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா உங்க தங்கச்சி நான் லவ் பண்றேன்னு? அதுக்காக சும்மாவே இருப்பியா? பேசினாதானே தெரியும். இதுனா பிரச்சனை வந்துச்சுனா? டேய், we have nothing to lose now. We have to react. இந்த விஷயத்தை இப்ப யார்கிட்டயே சொன்னாதான் இதா நடக்கும். எங்க கிளம்பிட்டு இருக்க? எங்கடா கிளம்பிட்டா? பேச போறேன்.
யார்கிட்ட? சோ கால்ட் மாப்பிள்ள கிட்ட. அவன் அண்ணன் கிட்ட பேச போறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைண்ணா பரவாயில்லண்ணா, ரொம்ப பிஸியாண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம் அவசரமாக கூப்பிட்டுருந்த பேசணும்னு? உங்கள் வீட்டில் என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்களே, அதுக்கு என்ன சொன்னீங்க? திவ்யாவுக்கு மாப்பிள்ள என்னாச்சு? ஆமாண்டா, மாப்பிள்ளை வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளைக்கும் திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி திங் கோஸ் ஃபைன் ஆஸ் வெல். எந்த தைரியத்தில் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. சொல்றதுக்கான தைரியம் வந்துச்சான்னு கூட தெரியல. ஆனா இதுக்கு மேலேயும் இதெல்லாம் மறைச்சு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் திவ்யா லவ் பண்றேன்னா? நான் ஒருத்தர் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். திவ்யாவை நான் லவ் பண்றேன்னா? திவ்யா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை. எனக்கு கேட்காம தானே எல்லாம் நடக்குது. ஜாதகம், செவ்வாய் தோஷம், அது இதுன்னு காரணம் காட்டி அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சி, இந்த சம்பந்தம் வந்து மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டு நிறுத்துனாக்கா அது ரொம்ப அசிங்கமாயிடும். நீ உன் மனசை மாற்றிக்கிறது தான் நல்லது, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட். அவ உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. அவன் இடத்துல வேறு யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன், இந்த நிச்சயத்தை நிறுத்துகிறேன். உனக்காக எங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன். தேங்க்ஸ்ண்ணா. Thank you.
அவரை அட்டன் பண்ணல, நான் போய் பேசிக்கிறேன். எத்தனை வாட்டி கால் பண்ணுறது பார்க்கல, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது, ஏன் இவ்வளோ லேட்? கத்தாதா அதான் வந்துட்டேன்ல, என்ன விஷயம் சொல்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பேசு. என்ன பேச சொல்கிற? அதான் எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இப்படிலாம் பேசாத, ஸ்டில் வி ஹவ் சான்ஸ். சான்ஸ்? வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிட்டேன். ஓ, பேசுகிற அளவுக்கு போயிட்டீங்களா? சொல்கிறது முழுசு கேளு. சொல்லு. என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சரி, என்ன அதுக்கு? அண்ணங்கிட்ட பேசிட்டேன். ம், எப்போ? இப்போ தான் பேசிட்டு வரேன். என்ன சொன்னார்? ரொம்ப கூலாக பேசினார். அவர் அவ்வளோ கூலாக பேசுவார். ஓகேன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு நான் பேசுகிறேன்னு சொன்னார். உங்களுக்காக என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாகவே இல்லையா உனக்கு? ஹலோ. ஆ, வந்துடுறேன். பாய். எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கேன், மற்றவங்க கால்லாம் அட்டன் பண்ணுறேன், நான் கூப்பிட்டா மட்டும் உன்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ண போகிறேன்? வீட்டில் பேசி எப்படி இருந்த கல்யாணத்தை போட்டோம். நிறைய பேசியாச்சு, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் நைட் ஐ டிசைட் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்னு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? வி ஹாவ் திங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அண்ட் ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் டு பி ஹாப்பி டு, ஸோ ஐ டிசைட் டு கோ வித் திஸ். சரி விடு, எப்போ தான் வீட்டில் பேசுவோம். வாய் மூடு, சும்மா அதே சொல்லாத. என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க முடியல, அவ்வளோ பிரச்சனை நடக்கு, நீயும் இப்படி பேசாமலே இருக்கேன். கொஞ்சமாச்சு ஸ்டெப் எடுக்கணும்ல. இப்போ என்ன, ரெண்டு வீட்லேயும் சொல்லணும், ரெண்டு வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதும் அதை காரணம் வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? ஏன் திவ்யா, என் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு? ஓ, சுச்சுவேஷன் மேலே நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் திவ்யா, டோன்ட் டூ திஸ். ஐ டிட் தட். இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் பேசு வீட்டில் பேசுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ அவசரமாக இருந்தா நீ போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கப்போ. அந்த நேரத்திலையும் அவங்கள நம்ம வெறுக்க மட்டும் மாட்டோம்.